ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். அனுமார் மட்டும் தான் சண்டை போட்டாரா? கதைப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வானரங்கள் சண்டைக்கு போச்சு. ஒவ்வொரு தியேட்டர்லயும் ஒரு 1000 சீட் நீங்க காலியா வச்சு படத்தை போடுங்க. அப்படி படம் போட்டீங்கன்னா தான் அந்த ஆதி புருஷ் படத்துக்கு எல்லா வானரங்களும் வந்து பார்க்கும். வானரங்கள் வந்து பார்க்கணும், மனிதர்கள் எதுக்கு அதை பார்க்கணும்? இது எப்படி எடுத்துக்கிறது? ஒரு விளம்பரமா எடுத்துக்க? விளம்பரம் தாங்க, காமெடி. இது அதாவது மக்களை வந்து முட்டாள்கள் அப்படின்றத முழுக்க முழுக்க நம்புறாங்க. இதெல்லாம் சொன்னா நம்புவாங்க. இந்த ராமாயணம்னு இப்போ இதில் வரக்கூடிய செய்திகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் இந்து மதத்தோட கதையை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே இது இந்து மதத்தோட கதை கிடையாது. ராமாயணம் இந்து மத கதை கிடையாது. இந்து மத கதையே கிடையாது. இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா கிரேக்க நாட்டு புராணத்துலேருந்து திருடின கதை. நீங்கள் கும்பிடக்கூடிய லக்ஷ்மி, ராமர், எல்லா கடவுளும் ஜெயின் கடவுள். அது முதல்ல இந்து மத கடவுளே கிடையாது, சரிங்களா? இந்து மத கடவுளாக இருந்தால் தானே அது முதல்ல இந்து மத கதையான்றதுக்கு அப்புறம் வரணும். இது இந்து மத கதையும் கிடையாது, இவங்களுக்கு சொந்தமாக கதையும் கிடையாது. இப்போ இந்த கடவுளை விட்டுருக்கேன். கதையை பார்க்கும்போது கதை உண்மையாக நடந்த விஷயம். கதை புத்தகமாக மட்டுமே பார்த்தால் இந்த தேவையில்லாத வட இந்தியாவில் நடக்கக்கூடிய மத கலவரங்கள் எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த கதையை உண்மைன்னு சொல்லி மக்களை நம்ப சொல்றது தான் காரணம். ஒருத்தர் ஒருத்தர் நேராக பார்க்கும்போது ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்றாங்க. நம்ம சொல்லலாமே இப்போ ஸ்பைடர்மேன் வாழ்கன்னு, ரெண்டும் ஒன்று தாங்க. தமிழர்களை மட்டமாக சித்தரிப்பதற்காகவே எழுதப்பட்டவை. ராமாயணத்திலும் சொல்லப்படக்கூடிய இந்த குரங்குகள் அப்படின்ற கேரக்டர்ஸ் பூராமே தென்னிந்தியாவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு தான் அந்த கதையிலேயே சித்தரிக்கப்படும். அதாவது இவர்கள் வந்து மனிதர்களே இல்லை. இந்துத்துவா வளர்க்கறதுக்கு ராமாயணத்தை ஒரு டூலா யூஸ் பண்றாங்க அப்படின்ற சொல்லப்பட்டு தொடர்ந்து அதை பார்க்கணும். மக்கள் தான் இதை புரிஞ்சுக்கணும். இது வந்து ஸ்பைடர்மேன் சூப்பர்மேன் மாதிரி இது ஒரு கதை. இந்த கதை ஒரிஜினல் கதையும் கிடையாது, சமணர்கள்ட்ட இருந்து திருடின கதை. சமணர்கள் கதையும் ஒரிஜினல் கதையும் கிடையாது, அது கிரேக்க நாட்டுல இருந்து திருடின கதை. அப்படி இருக்கும்போது இந்த கதையில எங்க இருந்து புனிதம் வருது? ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு வரலாற்று ஆய்வாளர், எழுத்தாளர் கிருஷ்ணவேல் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. இப்போ எங்க வந்து நின்றுருக்கு அப்படின்னா, ஆதிபுருஷ்னு படம் வருது. அந்த படத்துக்கு தியேட்டர்ல ஒவ்வொரு தியேட்டர்லயும் அனுமனுக்கு ஒரு சீட்டா ஒரு சீட் வைங்கன்னு சொல்றாங்க. ஒரு டேரிங்கா வந்து ஒரு அறிவிப்பு வருது. இதை எப்படி பாக்குறது? அது ஏன் ஒரு சீட் வைக்கணும்? அனுமருக்கு அனுமார் மட்டும் தான் சண்டை போட்டாரா? எல்லாருக்கும் ஒரு சீட். உங்க கதைப்படி அனுமார் மட்டும் தான் சண்டை போட்டாரா? கதைப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 வானரங்கள் சண்டைக்கு போச்சு. அப்புறம் ஒரு 1000 சீட்டு சும்மா விடுங்க, அப்பதான் நீங்க வந்து ராமருக்கு செய்யக்கூடிய ஒரு ஜஸ்டிபிகேஷனா இருக்கும். ஒவ்வொரு தியேட்டர்லயும் ஒரு 1000 சீட் நீங்க காலியா வச்சு படத்தை போடுங்க. அப்படி படம் போட்டீங்கன்னா தான் அந்த ஆதி புருஷ் படத்துக்கு எல்லா வானரங்களும் வந்து பார்க்கும். வானரங்கள் வந்து பார்க்கட்டும், மனிதர்கள் எதுக்கு அதை பார்க்கணும்? அவங்க வானரங்களுக்கு தானே சீட் கொடுக்க போறாங்க. ஒரு சீட் கொடுக்காதீங்க. ஃப்ரண்ட் ரோல வந்து கோசலை, கைகேயி, லக்ஷ்மணர், பரதர், சத்ருகன் எல்லாருக்கும் ஃப்ரண்ட் ரோல சீட் கொடுங்க. இல்ல ஃப்ரண்ட் ரோல கழுத்து வலிக்கும்னா பாக்ஸ்ல சீட் கொடுங்க. வானர சேனைகளுக்கு எல்லாம் எல்லா சேனை எத்தனை வானரங்கள் போச்சுன்னு பார்த்து அவங்க எல்லாருக்கும் சேர்த்து சீட் கொடுங்க. ஒரே ஒரு சீட் ஏன் கொடுக்குறீங்க? அப்ப மத்த வானரங்கள்லாம் கோச்சுக்காதா? அவங்க எல்லாம் வருத்தப்பட மாட்டாங்களா? சுக்ரீவன் வருத்தப்பட மாட்டாரா? சுக்ரீவன் ஒய்ஃப் வருத்தப்பட மாட்டாங்களா? எவ்வளவு பேர் சண்டைக்கு போயிருக்காங்க? ஜடாயு போயிருக்காரு, ஜடாயுக்கெல்லாம் சீட் கொடுக்க வேண்டாமா? அப்ப எல்லாருக்கும் சீட் கொடுங்க. அனுமார் மட்டும் என்ன ஸ்பெஷல்? அனுமார் மட்டும் ஸ்பெஷல் இல்லையா? அவர் தம்பி இருக்காரு லக்ஷ்மணன், லக்ஷ்மணனுக்கு சீட் கொடுங்க. அவர் ஒய்ஃபுக்கு சீட் கொடுங்க அட்லீஸ்ட். ராமருக்கு சீட் கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, ராமர் வந்து ஸ்கிரீன்ல வர்றாரு இல்ல, அவர் ஒய்ஃபுக்கு சீட் கொடுங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? விளம்பரமா எடுத்துக்க? விளம்பரம் தாங்க, காமெடி. இது அதாவது மக்களை வந்து முட்டாள்கள் அப்படின்றத முழுக்க முழுக்க நம்புறாங்க. இதெல்லாம் சொன்னா நம்புவாங்க. ராமாயணம் அப்படின்னாவே பின்னாடி ஒரு சர்ச்சை இருந்துகிட்டே இருக்கு சார். இந்த கதை உண்மை கதையா, நடந்த விஷயமா, இது வரலாறா, இல்ல இது புனையப்பட்ட ஒரு நூலா அப்படின்ற ஒரு இது இருந்துகிட்டே இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப நீங்க சொன்ன வார்த்தையை வந்து ஆங்கிலத்துல வந்து ஆக்ஸிமோரன் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை கதை அப்படின்னு எப்படி ரெண்டும் மேட்ச் ஆகும்? ரெண்டுமே வராது. உண்மை நிகழ்வா தான் இருக்க முடியுமே தவிர உண்மை கதையாக ஒண்ணு இருக்க முடியாது. கதையினாலே அது உண்மை கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அவங்க சமஸ்கிருதத்துல சொல்லும் போது இதிகாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதிகாசம்னா பழமையான ஒரு கதை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரிஜினலா பாத்தீங்கன்னா இந்த செய்திகள், இந்த ராமாயணம்னு இதுல வரக்கூடிய செய்திகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் இந்து மதத்தோட கதைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலே இது இந்து மதத்தோட கதை கிடையாது. ராமாயணம் இந்து மத கதை கிடையாது. இந்து மத கதையே கிடையாது. ஜெயினிசம்னு சொல்றாங்கல்ல, மகாவீரர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, மகாவீரரோட வழியில அந்த சமண மதத்தை சேர்ந்த ஒரு கதை இது. அந்த சமண மதத்துல பாத்தீங்கன்னா ஒரு 63 பேர் அப்படின்றத ரொம்ப சிறப்பான மனிதர்கள், நாயன்மார்கள்ன்ற கான்செப்டே அங்கே இருந்து காப்பி அடிச்சது. ஆமா, ஏன்னா அந்த 63 பேரை வந்து சலக புருஷர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சலக புருஷர்கள் வந்து மூணு செட்டா பிரிச்சிருப்பாங்க. முதல் செட் பாத்தீங்கன்னா 24 பேர் தீர்த்தங்கரர்கள். முதல்ல ரிஷப தேவர்ல ஆரம்பிச்சு 24வது தீர்த்தங்கர்
பீமபத்ங்கராக மகாவீரர் ஒருவர், இது ஒரு செட். அடுத்தால பார்த்தீங்கன்னா பாலபத்ராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு 9 பேர். இன்னொரு 9 பேர் வந்து யார் என்பதை, 9 × 27 பேர் வருவாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பலதேவா வசுதேவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வசுதேவா அப்படின்னு சொன்னால் அந்த பழைய பாலி மொழியில் வந்து அதுக்கு பொருள் வந்து ஹீரோன்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. பலதேவா அப்படின்னா அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு இல்லை தம்பி மாதிரி வர ஒரு ஆள். மூணாவது கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதி வசுதேவா அப்படின்னு சொல்லுவாங்க. அது இது பூராமே என்னென்னா அவங்க மகாவீரரோட அம்சமாக அவர்கள் பிறந்தவர்கள், அவருக்கு துணையாக இருந்தவர்கள், அவர்களுக்கு இருந்த எதிரிகளை அவர்கள் எப்படி அழித்தார்கள் அப்படின்னு வரும். அதில் வர்ற கதைகளில் ஒரு கதை தான் நம்மளாம் சொல்லிட்டு இருக்கமே, பரதன் ஒரு ராஜா இருந்தான், அவன் பேரில் தான் பரத வம்சார வருஷம்னு சொல்லி இந்த நாட்டுக்கு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறோமா, இந்த துஷ்யந்தன் கதையே வந்து இந்த பலதேவா கதையில் முதல் கதையே இதுதான். அதில் வந்து வரிசையாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரோட கதையும் அதில் தான் வருது, ராமர் கதையும் அங்கே தான் வருது. ராமர், லக்ஷ்மணர், அவர் மனைவி சீதை காட்டுக்கு போனாங்க, ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு போனான், இவர் போய் திருப்பி ராவணன் கூட சண்டை போட்டு பொண்டாட்டியை மீட்டாரு அப்படின்ற சமண மதத்து கதை பாயிண்ட் நம்பர் 1. சரி, இந்த சமண மதத்து கதையாவது ஒரிஜினல் கதையான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா கிரேக்க நாட்டு புராணத்திலேருந்து திருடின கதை. கிரேக்க நாட்டில் பார்த்தீங்கன்னா ஹோமர்னு ஒருத்தர் ஒரு பெரிய எழுத்தாளர், பழைய காலத்து எழுத்தாளர். அவர் வந்து கிமு 800 கிமு 1000களில் வாழ்ந்தவர். அவர் எழுதின ஒரு புத்தகத்தோட பேர் வந்து இலியாடு அப்படின்னு பேர். அந்த இலியாடோட கதை என்னன்னா வேற ஒன்று இதே மாதிரியே தான் வரும். அங்கேயும் அங்கே வந்து ட்ராயின் ஒரு நகரம் இருந்தது, அங்கே அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருந்தாங்க, ஹெக்டர் பாரிஸ்னு. அவங்க வந்து அகமனான் இன்னொரு ராஜாவோட போய் பார்க்க போனாங்க. அந்த ஸ்பாட்டால இருந்த ராணியோட ராஜா ராணிக்கு ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணை வந்து இந்த பாரிஸ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த ஸ்பாட்டா ராஜா வந்து ராஜாவோட அப்பா வந்து இறந்து போயிடுவார். இறந்தவொடனே அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக இவர் போயிடுவார். இந்த கேப்ல இவர் என்ன பண்ணுவார், பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொன்னால் இவர் மாமியாரை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவார் இந்த பாரிஸ். அவர் வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகிறதுக்குள்ள அந்த ஒரு வாரம் கேப்ல என்ன பண்ணுவோம், இவங்க ரெண்டு பேருக்கும் லவ் ஜாஸ்தியாகி பாரிஸும் ஹெலனும் அங்கேருந்து தப்பிச்சு கப்பல் வழியாக ட்ராய்க்கு வந்துடுவாங்க. ஸோ அடுத்தவங்க முன்னாடியும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. இது தூக்கிட்டு வந்தவுடனே மொத்த கிரேக்க நாட்டிலையும் ஒரு பெரிய அலையன்ஸை ஃபார்ம் பண்ணி, அப்போ வந்து கிரேக்க நாடு எப்படி இருக்கும்னா ஒரே நாடு கிடையாது, ஒவ்வொரு நகரமும் ஒரு ராஜா இருப்பார். ஸோ அத்தனை ராஜாக்களையும் அணி திரட்டி பெரிய படைகளை கொண்டு வந்து ராய் நகரத்தை முற்றுகையிட்டு பெரிய சண்டை, அந்த சண்டைகள்லாம் முடிஞ்சு கடைசியாக எப்படி ஹெலனை மீட்டாங்க. ராமாயணம் தானே இது, ராமாயணமே இதை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட கதை தான். இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய இங்கே வரக்கூடிய கர்ணன்ல இருந்து ராவணன்ல இருந்து எல்லா கேரக்டர், அதாவது மகாபாரதமும் சேர்ந்து இந்த ஒரே கதையிலேருந்து எடுத்திருப்பாங்க. மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா கர்ணன் ஒரு கேரக்டர் வரும், அவன் பிறக்கும் போதே கவச குண்டலத்தோடு இருந்தான், அந்த கவசம் இருக்கிற வரை அவனை எதுவுமே தொலைக்காது அப்படின்னு. இதே கதை பார்த்து இந்த இது எங்கேருந்து எடுத்தாங்கன்னா இதே ட்ராயில் உள்ள கதையில் அகில்ஸ்னு ஒருத்தன் இருப்பான், அவன் பிறந்த அவன் வந்து கடவுளுக்கு பிறந்த குழந்தை, இங்கே சூரியனுக்கு பிறந்த மாதிரி அங்கேயும் ஒரு கடவுளுக்கு பிறந்த குழந்தை. அந்த பெண் வந்து என்ன பண்ணுவா, குழந்தை பிறந்தவொடனே எனக்கு குழந்தை பிறந்தது ஓகே, இவன் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த வீரனாக இருக்கணும், இவனுக்கு அம்பு எங்கேயுமே உடம்புல தொலைக்கக்கூடாது, அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் உடனே கடவுள் என்ன சொல்லிடுவாரு, அவங்க ஊர் கடவுள் என்ன பண்ணு, நீ அந்த பையனை தூக்கி இந்த குளத்தில் முக்கிடு, நீ எந்த இடத்துல அவனை பிடிச்சிக்கிட்டு முக்கிறியோ அந்த ஒரு இடத்த தவிர மீதி எந்த இடத்துலையும் அவன் உடம்புல அம்பு தொலைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த அம்மா யோசிச்சு பார்த்துட்டு எந்த இடத்துல வச்சாலும் வைட்டல் ஆர்கனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலில் குதிங்கால் வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீல்ஸ் ரெண்டுத்தையும் பிடிச்சிக்கிட்டு தண்ணிக்குள்ளே முக்கி எடுத்துருவாங்க. இந்த ட்ராய் சண்டையில் கடைசியாக ஒருத்தன் அம்பு விடும்போது அந்த அம்பு வந்து நேராக குதிங்காலில் பாஞ்சு அகில்ஸ் செத்துருவான். அதாவது ஒரு மிகப்பெரிய திறமசாலியாக ஒருத்தன் இருக்கிறான்னா அவனுக்கு ஏதோ ஒரு சின்ன குறைபாடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை ஆங்கிலத்தில் சொல்லும்போது அகில்ஸ் ஹீல்ஸ் அப்படிம்பாங்க. அந்த கதையை அப்படியே எடுத்து இங்கே மகாபாரதத்தில் கர்ணன் கேரக்டர் வச்சுக்கிட்டாங்க. இந்த ராமாயண கதையை ஒன்றுமே பண்ணல, ஆல்ட்ரேஷனே கிடையாது, அப்படியே எடுத்துக்கிட்டாங்க, எடுத்து அது இந்து மத கதை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்பவே முடியலன்றீங்க. நிஜமா சார், ஏதோ ஹாலிவுட் படத்துல இருந்து திருடி தமிழ் படத்துல எடுத்த ஒரு ஒரு பார்த்திபன் படத்துல ஒரு டயலாக் வரும், 5 இங்கிலீஷ் படம் சிடி வாங்குறோம்டா, 5 வச்சு ஒரு கதை பண்றோம், அதை வச்சு அந்த படத்தை திருப்பி அவங்க ஊர் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புறோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வேலையை தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கிரேக்க நாட்டு கதையை சமணர்கள் எடுத்து அவங்க ஒரு கதை எழுத, அந்த கதையை இவங்க அப்படியே எடுத்துக்கிட்டு இது ஏன் கதைன்னு சொல்லிட்டு இப்ப ஹரே ராமா ஹரே கிருஷ்ணன்னு சொல்லிட்டு அமெரிக்காலேயே போய் திருப்பி அந்த கதையை சொல்லிட்டு இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? சரி, இது இந்துக்களுக்கு எப்படி வந்து ஒரு புனிதமா மாறினது? அதான் இது இந்துக்களோட கதையே கிடையாது முதல்ல. அதாவது சமணர்களின் கோயில்கள் எங்கெல்லாம் இருந்ததோ அந்த கோயில்களை எல்லாம் இவங்க வந்து ஆட்டைய போட்டாங்க. பார்ப்பனர்கள் வந்து அங்க பூஜை செய்யக்கூடிய அதிகாரத்தை எடுத்துக்கிட்டாங்க. சாமியை மாற்ற முடியல. இன்னைக்கும் உங்களுக்கு நம்ப முடியலன்னா ஒவ்வொரு வருஷமும் பாருங்க, ராம நவமி அன்னைக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு லீவ் விட்டுருவாங்க. எதுக்காக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு ராமநவமி லீவ் விடணும், ஏன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேடிங் பண்றதுல 80-85% பீப்புள் வந்து எல்லாருமே ஜெயின்ஸ்.
குஜராத்தி மார்வாடி அவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்க யாரும் வரமாட்டாங்க. இன்றைக்கும் ராமர் வந்து இன்றைக்கும் அவங்களோட கடவுள் தான். நீங்கள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வர போவானாங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது தாராச்சந்த் ஜெயின் அவர் இவர் ஏதாவது வட்டி கடை வச்சுருப்பார்ல, அங்கே போய் பாருங்கள், அங்கேயும் ராமர் ஃபோட்டோ, லக்ஷ்மணர் லட்சுமி ஃபோட்டோலாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் கும்பிடக்கூடிய லக்ஷ்மி ராமர் எல்லா கடவுளும் ஜெயின் கடவுள். அது முதல்ல இந்து மத கடவுளே கிடையாது, சரிங்களா? இந்து மத கடவுளாக இருந்தால் தானே அது முதல்ல இந்து மத கதையான்றதுக்கு அப்புறம் வரணும். இது இந்து மத கதையும் கிடையாது, இவங்களுக்கு சொந்தமாக கதையும் கிடையாது. இப்போ இந்த கடவுளை விட்டுருங்க, கதையை பார்க்கும்போது கதை உண்மையாக நடந்த விஷயமா, கதையே வந்து வரலாற்று நிகழ்வு அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் வந்து அங்கேருந்து எடுத்தாங்க வச்சாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் இத்தனை கால நம்பிக்கை, இவ்வளோ பேர் நம்பிட்டு இருக்காங்க, இப்போ வரைக்கும் அதை நம்பிட்டு தான் இருக்காங்க. பட் நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது எதுவுமே நடக்கலைன்ற மாதிரி. இவ்வளோ கேரக்டர் இருக்குல்ல சார் இன்றைக்கி அனுமான. அதான் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, நீங்கள் அமேசிங் ஸ்பைடர்மேன் பார்த்துருக்கீங்களா? அந்த ஸ்பைடர்மேன் வந்து அயன்மேனுக்கும் பெப்பர்னு அவனுக்கு ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க. அயன்மேன் செத்ததுக்கப்புறம் பெப்பருக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அந்த பொண்ணும் ஸ்பைடர்மேனும் லவ் பண்ணுறாங்கன்னு நான் சொன்னால் நம்புவீங்களா? ஏங்க இதெல்லாம் நம்புறீங்க, அதையே நம்ப மாட்டீங்க. இல்லைங்க, ஸ்பைடர்மேன் வந்து அயன்மேனோட பொண்ணை லவ் பண்ணுறான் அப்படின்னு நான் சொல்கிறேன், அது ஒத்துக்க முடியாதுன்னு எப்படி சொல்லுவீங்க? நீங்கள் என்னோடய உணர்வுகளெல்லாம் புண்படுத்துறீங்க. நான் வந்து ஒரு பெரிய மார்வல் அவெஞ்சர்ஸ் ஃபேன், நான் என்னுடைய மனசை புண்படுத்துறீங்க. நீங்கள் ஸ்பைடர்மேன் வந்து ஸ்பைடர்மேனை அயன்மேன் தான் கூட்டிகிட்டு போய் சூட்லாம் பண்ணி கொடுத்தாரு. இவன் தான் தன்மானம் இடம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த சூட் வேணாம்னு சொன்னேன். செத்ததுக்கப்புறம் அவன் வந்து அயன்மேனோட பொண்ணை லவ் பண்ணியிருந்தா பண்ணுறான்றதை நீங்கள் உங்களால் ஏற்றுக்க முடியல, என்னோடய மனசை புண்படுத்துறீங்களே. மார்வலும் ராமாயணம் வடஇந்தியாவில் நடக்கக்கூடிய மத கலவரங்கள் எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த கதையை உண்மைன்னு சொல்லி மக்களை நம்ப சொல்றதுதான் காரணம். ஒருத்தர் ஒருத்தர் நேரா பார்க்கும்போது ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்றாங்க, நம்ம சொல்லலாமே இப்போ ஸ்பைடர்மேன் வாழ்கன்னு. ரெண்டும் ஒன்று தாங்க, இது வேற ஒருத்தர், அது ஒரு ஆங்கிலேயரோட கற்பனையில் எழுதப்பட்ட கதை, இது இங்கே இந்தியாவில் இருக்கிற ஒருத்தர் எழுதுகிற கற்பனை கதையாகவே இருக்கட்டும். தமிழர்கள் இதில் எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்காங்க? இது தமிழர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, குறிப்பாகவே எப்போதும் வட இந்திய புராணங்கள் வந்து தமிழர்களை மட்டமாக சித்தரிப்பதற்காகவே எழுதப்பட்டவை. அப்படி தான் எழுதப்பட்டதுன்னு வைங்களா, ராமாயணத்திலும் சொல்லப்படக்கூடிய இந்த குரங்குகள் அப்படின்ற கேரக்டர்ஸ் பூராமே தென்னிந்தியாவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு தான் அந்த கதையிலேயே சித்தரிக்கப்படுது. அதாவது இவர்கள் வந்து மனிதர்களே இல்லை, தென்னிந்திய மக்கள், தென்னிந்தியர்கள் மனிதனாக வாழக்கூடிய தகுதி இல்லாத அளவுக்கு நாகரிகத்தில் பின்தங்கிய குரங்குகளை போன்றவர்கள் அப்படின்ற மாதிரி அவமானப்படுத்துறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ராமாயணத்தோட உத்தரகாண்டம் கடைசி பகுதி, அதாவது சீதையை மீட்டு அவர் ஊருக்கு வந்து ராஜா ஆனதுக்கு அப்புறம், அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க எல்லாரும், ராமராஜ்யம் வேணும், ராமராஜ்யம் வேணும், ராமராஜ்யம் வேணும். சரி, ராமராஜ்யத்தோட டெஃபினிஷன் என்ன? ராமராஜ்யம் வந்தா எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ராமராஜ்யத்துக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கணும்ல, எப்படி இருக்கணும், இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் இருக்கணும்ல. என்ன டெஃபினிஷன் இருக்கு அப்படின்னு ராமாயணத்தை வச்சே பார்ப்போம். நம்ம வெளியே இருந்தாலும் பார்க்க வேணாம், வெளியே இருந்து பார்த்தோம்னா நீ வந்து இப்ப என்ன அவெஞ்சர்ஸ் ஃபேனா என்ன நீங்க புண்படுத்திட்டீங்க, அப்புறம் இன்னொருத்தர் வந்து ராமாயணத்தை இப்படி சொல்லிட்டீங்க அதனால எனக்கு புண்படுதும் பேரு. நம்ம ராமாயணத்தில் என்ன சொல்லியிருக்கின்றதே பார்ப்போம். ராமாயணத்தில் வீட்டுக்கு என்ன செஞ்சாரு, நாட்டுக்கு என்ன செஞ்சாரு அப்படின்னு ரெண்டு ஆங்கிளில் பார்க்கலாம். தன்னுடைய குடும்பத்துக்கு என்ன செஞ்சாரு அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க திரும்பி வந்ததுக்கப்புறம் ராமர் வந்து ஒரு நாள் வந்து நகர்வலம் போகிறார். நகர்வலம்னா அப்படியே பெரிய ஊர்வலம் போகிறதில்ல, ராத்திரியில் மாறு வேஷத்தில் போய் மக்கள் என்ன பேசுகிறாங்க, எப்படி இந்த ராஜ்யத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கறது தான் நகர்வலம் போகிறது. அப்போ இந்த நகர்வலம் போகும்போது ஒரு வீட்டில் வந்து சண்டை போடுற மாதிரி சத்தம் கேட்குது. ஒரு கணவனும் மனைவியும் கண்ணாபின்னான்னு கத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. இதில் நடுவில் நான் என்ன ராமன் நினச்சியா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. உடனே இவர் என்னடா பேசுகிறாங்க, நம்ம பேரை வேறு சொல்கிறாங்களேன்னு போய் ஒட்டு கேட்குறாரு. இது நான் சொல்லலைங்க, நல்லா ராமாயணத்தில் இருக்க இன்சிடெண்ட்டை தான் சொல்கிறேன். போய் கேட்ட என்ன சொல்ல பேசுகிறாங்கன்னு கேட்டவுடனே என்ன சண்டைன்னா, புருஷன் வந்து பொண்டாட்டியை பார்த்து திட்டுறான், என்கிட்ட கேட்காம என்கிட்ட சொல்லாமல் நீ எப்படி உங்கள் அப்பா வீட்டுக்கு போவேன், யோ எங்கேயா போன எங்கள் அப்பா வீட்டுக்கு தானே போனேன் அப்படின்றா, என்கிட்ட சொல்லாமல் நீ எப்படி போகலாம், நான் என்ன ராமன் அடுத்தவங்க வீட்டில் போய் இருந்துட்டு வந்தால் அந்த பொண்டாட்டியை சேர்த்துக்கிறதுக்கு அப்படின்னு அவன் கேட்குறான். அந்த பொண்ணு என்ன சொல்லுது, அடுத்த வீட்டுக்குலாம் போலையா, எங்கள் அப்பா வீட்டுக்கு தான் போனோம், கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் அப்பா வீடா அடுத்த வீடு தான், என்கிட்ட கேட்காமலாம் நீ போகக்கூடாது அப்படின்னு அவன் கத்துறான். இந்த சண்டையை கேட்ட உடனே அவர் வந்து என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு வந்துட்டு தம்பியை கூப்பிட்டு, தம்பி நான் சொல்கிற வேலையை செய்ப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடறாரு. என்ன வேலை அப்படின்னா, பொண்டாட்டியை கூப்பிட்டு போய் காட்டில் விட்ரு அப்படின்ட்டார். ஏன்னா இப்போ வர இது மாதிரி ஊரெல்லாம் அப்படி அசிங்கமாக பேசுகிறாங்க, அதனால நீ கொண்டு போய் காட்டில் விட்ரு. அப்போது தம்பி கேட்குறான், நான் வந்து அண்ணி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இந்த நேரத்தில் போய் காட்டில் விட சொல்கிறீங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, கொண்டு போய் விடு அப்படின்ட்டு கொண்டு போய் விட்டு வந்துடுறேன். கொஞ்சம் நாள் கழித்து இவர் ராஜசூய யாகம், அசுவமேத யாகம் இதெல்லாம் பண்ணுறாரு. அப்போ அந்த யாகம் பண்ணும்போது அந்த யாகத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, அது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குதிரையை வந்து முதுகில் கொடியை நட்டு அவுத்து விட்ருவாங்க, அது வடக்கு எங்கேயா போகும், அது எந்த ஊரெல்லாம் கடந்து போதோ அந்த ஊர் ராஜா வந்து இவரை எதிர்த்து போராடுறதா இருந்தால் அந்த குதிரையை
கட்டி போடலாம். கட்டி போட்டாங்கன்னா சண்டை வரும், பின்னாடியே படைகள் போயிட்டே இருக்கும், அந்த குதிரையை தொடர்ந்து படைகள் போகும், சண்டையில ஜெயிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு லாஜிக், ஒரு கான்செப்ட் அது. இந்த குதிரை அங்கேயும் சுத்தி கடைசியா காட்டுக்கு போயிடும். காட்டுக்கு போனோடனே என்ன பண்றாங்க, இந்த சீதைக்கு வந்து அப்போ அங்க ஒரு முனிவர் வந்து அடைக்கலம் கொடுத்து அங்கேயே டெலிவரி ஆகி ஒரு ரெண்டு பசங்க இருக்காங்க, லவகுசா இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பசங்க என்ன பண்றாங்க, அந்த குதிரையை கட்டி போட்டுருவாங்க. கட்டி போட்டோடனே அந்த லக்ஷ்மணன் வந்து பார்த்துட்டு, யார் பார்த்த தம்பி, விவரம் தெரியாம கட்டி போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இது யாக குதிரைப்பா அவுத்துடன். ஓ, எங்களுக்கு யாகம்னா என்னன்னு தெரியும், கட்டி போட்டா சண்டைக்கு வரணும் அர்த்தம், நீ தான் சண்டைக்கு வராம உட்காந்து நக்கல் பண்ணிட்டு இருக்கிற, வா சண்டைக்கு வர, சண்டை போடலாம். பெரிய சண்டை, லக்ஷ்மணன் பரதன் சத்ருகனன் எல்லாரும் தோத்து போயிடறாங்க. கடைசியா வேற வழி இல்லாம ராமனே வராரு. இதை கேள்விப்பட்ட உடனே சீதையை வந்துடுறாங்க, அது அவங்க அப்பாடா, நைனா கூட எல்லாம் சண்டை போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவருக்கு வந்து பார்த்துட்டு, ஆஹா நம்ம பசங்களா, சரி நான் கூட்டு போறேன், வா போலாம். சரி நீ இந்த அம்மாவும் சரி, இத்தனை வருஷம் கழிச்சு இப்போது கூப்பிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கிளம்புறாங்க. கிளம்புன உடனே அவர் என்ன சொல்றாரு, போகலாம் பட் இன்னொரு மேட்டர் இருக்கு. என்ன, ஊர்ல எல்லாரும் ஒரு மாதிரி பேசுறாங்க, அதனால இன்னொரு தடவை தீ குளிச்சுறேன், ஏன்னா ஷாம்பு போட்டு குளிக்கிற மாதிரி அவருக்கு தோன்றப்பெல்லாம் தீ குளி தீ குளின்னுட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே இலங்கையில் குளிச்சுட்டு அது அங்கே வந்த மக்களுக்கு தான் தெரியும், இங்கே நம்ம ஊர்ல யாருக்கும் தெரியல, அதனால இன்னொரு வாட்டி தீ குளிச்சுறேன். சந்தேகத்தில் ஆமாம், அந்த அம்மா, எனக்கு சந்தேகம் இல்லை, ஊர்ல இருக்கவங்க சந்தேகப்படுவாங்க. அந்த அம்மா கடுப்பாயி, உங்களும் இருக்கவே முடியாதுடா, நீ இம்சை, உனக்கு கல்யாணம் பண்ண நாள்லேருந்து நான் பாட்டு எங்க வீட்டுல இளவரசியா இருந்தேன், நேம் பண்ணி வந்த உடனே காட்டுக்கு இழுத்துட்டு போயிட்டேன், காட்டுக்கு போனா அங்க வேற ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டாங்க, அங்க இருந்து தப்பிச்சு வரலான்னு பார்த்தா வந்த உடனே முதல்ல தீ குளின்னு, சரினு ஊருக்கு திருப்பி வந்தா திருப்பியும் கொண்டு காட்டுல விட்டேன், ரெண்டு பிள்ளைங்களை வச்சுட்டு நான் தான் காட்டுல கஷ்டப்பட்டு இருந்தேன், இப்ப திருப்பி ஊருக்கு போலான்னு மறுபடியும் தீ குளின்ற கர்மமே வேணாம், நீ வருஷத்துக்கு ஒரு தடவை தீ குளிக்க சொன்னாலும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுனாங்களாம். வேண்ட உடனே பூமியை பொழந்துட்டு பூமாதேவி, பூமாதேவியோட பொண்ணு தான் சீதைன்னு சொல்லுவாங்க, அவரு பூமாதேவி வந்து சீதையை கூட்டிட்டு பூமிக்குள்ளேயே போயிட்டாங்க அப்படின்றது இந்த பக்கத்துல உள்ள கதை. ஆக ராமனால அவர் குடும்பத்துக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, ஒரே இம்சை தான், பொண்டாட்டிகளுக்கும் நல்ல புருஷனா இருக்கல, பிள்ளைங்களுக்கும் நல்ல அப்பனா இருக்கல, சரியா? சரி, நாட்டுக்கு என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாள் ராஜாவா இருக்கும்போது திடீர்னு ஒரு பார்ப்பனர் வந்து தன்னுடைய மகனை தூக்கி கொண்டு ஓன்னு வந்து அழுதாராம். என்னப்பா ஏன் அழுகுற? பார்ப்பனர் அழுகும்போது உடனே கேட்டாவணும், ஏன் என்ன விஷயம் சொல்லணும், எங்கேயோ ஒரு சூத்திரன் வந்து தவம் பண்றான், அதனால என் புள்ள செத்து போச்சு, எங்கேயோ யாரோ ஒரு சூத்திரன் தவம் பண்ணானா அதனால இவர் புள்ள செத்து போச்சான். உடனே இவர் என்ன பண்ணாரோ, ஒரு பெரிய பானையில நெய்யெல்லாம் ஊத்தி இந்த பாடி அதை போட்டு வைங்க, நான் அந்த என்னன்னு பார்த்து கிளியர் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஈஸ்டர்ன் சைடு போய் ஃபுல்லாக தேடி பார்த்தாராம், எதுவும் கிடைக்கல. அப்புறம் நார்த்தில் போய் தேடி பார்த்தாராம், அங்கேயும் எதுவும் கிடைக்கல. அப்புறம் வெஸ்டர்ன் சைடு ஃபுல்லாக தேடி பார்த்தாராம், அங்கேயும் ஒன்றும் கிடைக்கல. அப்புறம் நல்லா கவனிக்கணும், சவுத்துக்கு வந்தாராம். சரி, சவுத்துக்கு வந்தால் ஒரு மரத்தின் கிளையில் அலைகீழாக தொங்கி கொண்டு சம்பூகன் அப்படின்னு ஒருத்தன் தவம் பண்ணிட்டு இருந்தானா சவுத்தில். சவுத்தில் அப்படின்னா எங்கே சொல்கிறாங்க, தமிழ்நாட்டை தான் சொல்கிறேன். தவம் பண்ணிட்டு இருக்கானோடனே நேராக வந்து என்னப்பா பண்ணுற அப்படின்னா, இல்லைங்க தவம் பண்ணுறேன். தவம் பண்ணுற, சரி நீ யார், தன்னை யாருன்னு சொன்னோடனே, அடப்பாவி நீ சூத்திரன்டா, நீ சூத்திரன்லாம் தவம் பண்ணக்கூடாது, படிக்கலாம் கூட, நீ இப்படி தவம் பண்றதுனால அங்க ஒரு பார்ப்பனரோட மகன் செத்து போயிட்டான் அப்படின்னு ஒரே வெட்டா வெட்டி கொன்னுட்டார். என்ன பண்ணான், தவம் தானே பண்ணான், பாவம் ஒண்ணும் பண்ணலையே, அடுத்தவனுக்கு எடுக்கல, அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படல, இல்ல பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாடிய கைபிடிச்சு இழுக்கல, எதுவும் பண்ணலையே, தவம் தானே பண்ணான், பக்தியா தானே இருந்தான், பக்தியாக இருப்பதற்கு கூட உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி ஒரு மக்களை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அது அவங்க எப்பவுமே தமிழர்களை இப்படி மட்டமாக நினைப்பதுதான் இதோட காரணம். தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களை மட்டமாக சித்தரிப்பதற்காக உருவாக்கப்பட்ட கதை தான் இந்த ராமாயணம். ராமரால அவர் வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை, இந்த நாட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை. இதே மக்கள் உணர்ந்தாங்கனாலே இந்த ராமாயணத்தை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற வேலையெல்லாம் நடக்காது. இல்லை, அவங்க கொண்டாடுற தாண்டி கொண்டாட வைக்கிறாங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. ஏன்னா இந்துத்துவா வளர்க்கறதுக்கு ராமாயணத்தை ஒரு டூலாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற சொல்லப்பட்டிருக்கல, தொடர்ந்து அதை எப்படி பார்க்கறது? மக்கள் தான் இதை புரிஞ்சுக்கணும், இது வந்து ஸ்பைடர்மேன் சூப்பர்மேன் மாதிரி இது ஒரு கதை. இந்த கதை ஒரிஜினல் கதையும் கிடையாது, சமணர்கள்ட்ட இருந்து திருடின கதை. சமணர்கள் கதையும் ஒரிஜினல் கதையும் கிடையாது, அது கிரேக்க நாட்டில இருந்து திருடின கதை. அப்படி இருக்கும்போது இந்த கதையில எங்கேருந்து புனிதம் வருது? நாயகன் படம் எடுத்தாங்க, அதுவே காட்ஃபாதரை பார்த்து எடுத்த படம் தான், அட்லீஸ்ட் வரதராஜ மொழியார்னு ஒருத்தர் இருக்கவாது செஞ்சாரு, இங்க அதுவும் கிடையாது. ராமர் வாழ்ந்ததுக்கான ஆதாரம் எங்க இருக்கு? ராமர் பாலம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார், ரொம்ப நாளா பெரிய சர்ச்சையாதான். ஆமா, உண்மையிலேயே ராமர் பாலமா? அது ராமர் பாலம்லாம் கிடையாதுங்க, அது வந்து ஒரு ரிட்ஜ், கோரல் ரிட்ஜ் அப்படிம்பாங்க. கோரல்னா உங்களுக்கு தெரியும், பவள பாறைகள், பவள பாறைகளால ஆன ஒரு தடை. அந்த இடத்துல பாறைகள் நிறைய வளர்ந்துருச்சு. கோரல்ன்றது வந்து ஒரு வகையான கடல் வாழ் உயிரினம் அது. அது கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா கட்டிய கல் மாதிரி ஆகிடும், அதோட ஆயுசு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல் மாதிரி ஆகிடும். அது வரை பார்த்தீங்கன்னா அது ஒரு பாசி மாதிரி இருந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கும். அப்புறம் அது அந்த ரிட்ஜ் ஃபார்ம் மிதக்கும் கல், மிதக்கும் கல். நீங்கள் ராமேஸ்வரத்தில் சொல்கிற கதையை பார்த்துட்டு கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ராமேஸ்வரத்தில் இதுக்கு ஒரு டீம் இருக்குது, என்னென்னா வந்தீங்கன்னா 50 ரூபா கொடுத்தீங்கன்னா ராமர் கல்லை காட்டுறேன் அப்படிம்பாங்க. தெரில இப்போ என்ன ரேட் வச்சுருக்காங்க, ரேட்லாம் ஏற்றிருப்பாங்க, ரேட்லாம் ஏற்றிருப்பாங்க. நான் சும்மா
பேச்சுக்கு சொல்ல போனீங்கன்னா ஒரு கல்லை கொடுப்பாங்க, பார்த்தா கல் தான், நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா மிதக்கும். பார்த்தீங்களா, மிதக்குது இல்லை சார், அப்புறம் அதை ஒத்துக்க வேண்டியது என்ன, அது ராம் ராம்னு எழுதி கல்லை தூக்கி தண்ணியில் போட்டாங்க, மிதந்தது இதெல்லாம் ஒரு இதை ஒத்துக்க மாட்டீங்களா, கண்ணுக்கு நேரம் டெமான்ஸ்ட்ரேட்டே பண்ணி இப்போ காட்டுறாங்களே அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். ராமர் பாலம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த ரிட்ஜ் வந்து இஸ் மேட் ஆஃப் கோரல். அது இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரொம்பலாம் வேணாம், பக்கத்தில் உங்க நீங்கள் ராமேஸ்வரம் வரலாம் போக வேணாங்க, மேஜிக்கை வந்து இந்த மந்திர வித்தையை பார்க்கறதுக்கு நீங்கள் ராமேஸ்வரம்லாம் போக வேணாம், உங்கள் பக்கத்தில் ஏதாவது ஒரு இது இருக்கும், ஃபேன்சி ஸ்டோர்னு சொல்லுவாங்கல்ல, ஆமாம், இந்த சீப்பு கிளிப்பு கிப்பெல்லாம் வைக்கிறாங்கல்ல, அந்த கடையில் போயிட்டு பூமி ஸ்டோன் இருக்கான்னு கேளுங்க, PUMICE பூமிஸ் ஸ்டோன் அப்படின்னு இருக்கான்னு கேளுங்க. அது எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, இந்த காலில் வந்து நமக்கு இந்த பித்த வெடிப்பு இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அதை வச்சு தேய்ப்பாங்க, தேய்ச்சி அதை சாஃப்ட் பண்ணுறதுக்காக எல்லா லேடிஸ் ஜென்ஸ் எல்லாருமே பயன்படுத்துவாங்கன்னு வச்சிங்களேன். அந்த பூமி ஸ்டோனை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க, என் பேர் ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு, அதனால என் பேரே எழுதுங்க, கிருஷ்ணவேல் அப்படின்னு எழுதிட்டு நான் மனசார நினச்சிட்டு தண்ணிக்குள்ளே போடுங்க, அது மிதக்கும் விளையாடி சொல்லுங்க. அது என்னென்னா, அந்த பூமி ஸ்டோன்றது வேற ஒன்றும் இல்லை, எரிமலையிலேருந்து வரக்கூடிய லாவா இருக்குது பார்த்தீங்களா, அது வெளியே வந்து உளுந்த உடனே அது கல் அப்படியே கட்டியாக செட்டில் ஆகிடும். ஆனால் அது வந்து கருங்கல் மாதிரி செட்டில் ஆகாது, அது வந்து போரஸாக இருக்கும், நிறைய ஹோல்ஸாக இருக்கும், அதில் அந்த ஹோல்ஸில் காற்று இருக்கும். அதனால என்ன ஆகும்னா, அது கல்லு தான், தூக்கி அடிச்சிங்கன்னா மண்டை உடையும், யார் மேலே தூக்கி அடிச்சிட்டிங்கன்னா வெயிட்டாகவும் இருக்கும், வெயிட்டாகவும் தான் இருக்கும், தூக்கி அடிச்சிங்கன்னா மண்டை உடையும், கன்ஃபார்மாக மண்டை உடையும். ஆனால் தண்ணியில் போட்டிங்கன்னா மிதக்கும், ஏன்னா அதோட டென்சிட்டி வந்து குறைஞ்சிருச்சு. இப்போ அந்த கல் தான் அங்கே யூஸ் பண்ணுவோம், அந்த கல் தான் அங்கே காமிச்சிட்டு இருக்காங்க. அது ராமேஸ்வரம் வர போவேன், அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஃபேன்சி ஸ்டோர், ஃபேன்சி ஸ்டோர்லேயே கிடைக்கும். என் பேரை எழுதணும், உங்கள் பேரை எழுதி கூட நீங்கள் தண்ணிக்குள்ளே போடுங்க, மிதக்கும். அது எல்லார் பேருமே புனிதமான பேர் தான், போட்டிங்கன்னா மிதக்கும், அந்த கல்லை வச்சுட்டு தான் ஏமாத்திட்டு இருக்காங்க. இப்போ சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே கட்டுக்கதைன்னு எடுத்துக்கலாமா, பூமி ஸ்டோன் வாங்கி தண்ணியில் போட்டு பாருங்கள் மிதக்குதா இல்லையான்னு, அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் போகும்போது அந்த கல்லை வாங்கி பாருங்கள், அப்போ உங்களுக்கு பூமி ஸ்டோன்னு இதுவும் ஒரே கல் தான்றது அழகாக தெரியும். இந்தியா ஃபுல்லாக இவ்வளோ கோயில்கள் இருக்குது, இன்னைக்கு அதுக்கு வழிபாடு நடத்திட்டு இருக்காங்க. வழிபாடுன்றது வேறங்க, இவங்க பண்ணுறதெல்லாம் பித்தலாட்டம். இல்லை, நீ சொல்கிறத பார்க்கும்போது கேரக்டர்ஸே இல்லைன்றீங்கல்ல. ஆமாம், அது கேரக்டர்ஸே இருக்கணும், கதை தானேங்க. அனுமார்ன்றீங்க, ராவணன், எந்த கேரக்டருமே எதுவுமே கிடையாது, அப்படி ஒரு ராஜா இருந்ததுக்கான ஆதாரமே கிடையாது, இது ஃபுல்லாக கதை. ஒன்றும் இல்லைங்க, அமிஷ் திரிபாதி அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாவில் இப்போ ஒரு ஆள், இப்போ ஒரு 10 வருஷமாக ஒரு பெரிய திருட்டு வேலை பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மெலுகா சீரீஸ்னு, இம்மார்டல்ஸ் ஆஃப் மெலுகான்னு ஒரு புக் எழுத ஆரம்பிச்சார். அதுலேருந்து வரிசையாக ஒரு 10-15 புக் எழுதி முடிச்சிட்டாரு. அவரை வச்சு டிஸ்கவரி சேனல்லாம் ஏதோ ஸ்டோரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா, அவ்வளோவும் அவருக்கு என்னெல்லாம் தோணுச்சோ அது தோன்ற கதையை, இப்போ புராண கதையை பூரா தோணுன மாதிரிலாம் எழுதி வச்சிருக்காரு. நேபாள நாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து பஞ்சம் முளைக்கிறதுக்காக சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு வந்தார். வந்த உடனே முதல் புக் இப்படி தான் ஆரம்பிக்கும், இந்த மெலுகான்ற நாட்டுக்கு வந்தார். மெலுகான்றது வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தில் வாழ்ந்த மனிதர்களை சுமேரிய நாட்டு நாகரிகத்தில் குறித்த பெயர். அது சுமேரிய நாகரிகத்தில் எழுதி வச்சிருக்காங்க, இது மாதிரி மெலுகான்னு ஒரு நாடு இருக்கு, அங்கேருந்து நிறைய பேர் வருவாங்க, அவங்கெல்லாம் நிறைய டெக்னாலஜிலாம் தெரிஞ்சவங்க, நிறைய பொருட்கள்லாம் ஏற்றுமதி கொண்டு வருவாங்க அப்படின்லாம் சுமேரிய நாகரிகத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. இண்டஸ் வேலியில் அதை பற்றி எந்த குறிப்பையும் படிக்க முடியல நம்மளால். இப்போ இந்த ஆள் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அமிஷ் திரிபாதின்னு, நேபாள நாட்டிலேருந்து ஒரு இளைஞன் இருந்தான், அவங்க தாத்தா என்ன சொன்னார், நானும் கூடி சீக்கிரம் செத்துருவேன், நீ இங்கேயே இருக்க வேணாம், நீ அந்த மெலுகாவுக்கு போயிட்டு அங்கே போனா ஏதாவது பொழைச்சிக்கலாம் நீ அப்படின்னு சொன்னாங்களாம். சரின்ட்டு இவரும் போனாராம். போன உடனே அவங்க வந்து புதுசாக வர்றவங்களெல்லாம் உள்ள உடனே அலோவ் பண்ண மாட்டாங்களாம், வேக்சினேஷன்லாம் இப்போ பண்ணுறோம்ல, அது மாதிரி முதல்ல ஒரு ட்ரிங்க் ஒன்று கொடுத்து குடிக்க சொல்லுவாங்களாம், குடிச்சு உடம்பு தூய்மைப்படுத்தி அதுக்கப்புறம் தான் மக்கள் கூட சேர்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து கொடுத்தாங்களாம். கொடுத்தோடனே இவர் கூட வந்து ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்க, எல்லாரும் குடிச்சிருக்காங்க, எல்லாம் நீங்கள் தனியாக குவாரண்டைன் மாதிரி ஒரு இடத்துல படுத்துருங்க அப்படின்னாங்களாம், படுத்துருந்துருக்காங்க. பார்த்தா நைட்டு இவருக்கு மட்டும் உடம்பெல்லாம் அனலாக கொதித்து ஜுரம் வந்து காலையில் தான் நார்மல் ஆனாராம். அப்போ பார்த்தா கழுத்து ஃபட்டும் ப்ளூ கலர் ஆகிடுச்சான். உடனே அந்த மக்கள்லாம் பார்த்து, ஆஹா, நீங்கள் தான் நீலகண்டன், நீங்கள் வருவீங்கன்னு எங்கள் புராணத்தில் ஏற்கனவே சொல்லி வச்சுருக்காங்க, எங்கள் ராஜா உங்களை வந்து அந்த நீலகண்டன் வந்தால் எங்கள் ராஜா கூட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லி உடனே ராஜாவை கூப்பிட்டு போனாங்களா. ராஜா யாருன்னா தக்ஷன், அவருக்கு வந்து பார்வதின்னு ஒரு பொண்ணு, அவங்கெல்லாம் வந்து குடித்தது என்னென்னா அமிர்தம், அமிர்தத்தை அவங்கெல்லாம் ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி வச்சு ரெடி பண்ணாங்களாம். அப்படி ரெடி பண்ணி அங்கேருந்து சரஸ்வதி நதி வத்தி போச்சோம். இப்படிலாம் ஒரு கதை எழுதி வித்துக்கிட்டு இருக்காங்க. பாட்டிக்காக சொல்கிற மாதிரி இருக்கு சார், தூக்கம் போன சார் கேட்க. நீங்கள் இப்படி விளையாட்டாக சொல்லிட்டு இருக்கீங்க. அவன் 10 லட்சம் காப்பி வித்துட்டாங்க அந்த புக்கு, 1 மில்லியன் காப்பி சோல்டு, வாங்கி படிக்கிறாங்க, அதையும் இந்தியா பூரா வாங்கி படிக்கிறாங்க, தமிழில் டிரான்ஸ்லேஷன் வந்துருச்சு, அதை ஃபுல்லாக உட்காந்து எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் படிச்சுட்டு வந்து நாளைக்கு இன்னொருத்த வந்து அமிஷ் திரிபாதி இப்படி சொல்லியிருக்காரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு வந்து சந்தேகம் கேட்பான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது, அதே தான் ராமாயணத்துக்கும் சொல்ல முடியும். யாரோ என்னையோ ஒரு நாள் பொழுது போகாமல் எதையோ எழுதி வச்சுட்டு போன கதையை பல்லவர்கள் காலத்தில் கோயிலில் வந்து ராமாயணம் மகாபாரத பாராயணம்னு எல்லா கோயிலையும் டெய்லி சாயங்காலம் பஜனை பண்ணுங்கடான்னு சொல்லி அது கிட்டத்தட்ட ஒரு 1200 வருஷமாக பஜனை பண்ணி மக்கள் மனசில் பதிஞ்சு இந்த கதை புஸ்தகம் பூரா, அதாவது அந்த காலத்தில் சாயங்கால நேரத்தில் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் எதுவும் கிடையாதுங்க. அப்போ என் மக்கள் என்ன பண்ணுவாங்க, கோயிலுக்கு வருவாங்க, கோயிலுக்கு வந்து அங்கே ஒரு ஆள் உட்காந்துட்டு ஒரு ஸ்டேஜில் உட்காந்து அவங்க கதை சொல்லுவாங்க, உங்களுக்கு தூக்கம் வர வர பொழுது போகிற வர உட்காந்து கேட்டுட்டு வீட்டில் போய் படுத்து தூங்கிடுவாங்க. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவாக எங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிங்க, உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான்.
GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays.